திருமணமானதன் பிறகு ஒரு பெண் உச்சி பொட்டு நெற்றியினுடைய உச்சியிலே ஒரு பொட்டு வைப்பால் ஆகவே கட்டாயமாக பெண் திலகம் இட்டிருக்க வேண்டும். அந்த காலத்திலே அதையெல்லாம் பின்பற்றினார்கள். ஏன் இப்பொழுது எங்களை அதை பின்பற்ற சொல்லி திணிக்கிறீர்கள் என்று ஒரு சில பெண்கள் சொல்வதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நம்முடைய மூதாதையர்கள் ஏதாவது வாழ்க்கை நெறியை நமக்கு புகுத்தி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இல்லாமல் இருக்காது. அந்த வகையிலே தான் இந்த பொட்டு பற்றியும் நான் சொல்ல வேண்டும். இரண்டு புருவங்களினுடைய மத்தியிலே பொட்டு வைப்பது என்பதுதான் அடிப்படையிலே நம்முடைய பண்பாடாக இருந்திருக்கிறது. தமிழிலே உங்களுக்கு தெரியும், தமிழ் எழுத்துக்களை உயிரெழுத்து மெய்யெழுத்து என்று ரெண்டாக பிரிப்பார்கள். அதிலே அந்த 12 உயிரெழுத்துக்களையும் ஆண் எழுத்துக்கள் என்றும் 18 மெய்யெழுத்துக்களையும் பெண்ணெழுத்துக்கள் என்றும் சொல்வது வழக்கம். மெய்யெழுத்துக்கள் எல்லாவற்றுக்கும் பொட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, உயிரெழுத்துக்களுக்கு பொட்டு வைக்கப்படவில்லை. மெய்யெழுத்துக்கள் பெண்ணெழுத்துக்கள் என்று சொல்லி அதற்கு பொட்டு வைத்திருக்கிறார்கள் என்றால் பெண்களுக்கு பொட்டு வைப்பது என்பது ஒரு இயற்கை அமைப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த உயிர்தான் உணர்வுக்கு காரணம். ஒருவருடைய உயிர் நெற்றி பொட்டிலே தான் நின்று இயங்குகிறது என்பது தத்துவக்காரர்களுடைய முடிவு. பெண்கள் உணர்வு ரீதியாக பலகீனப்பட்டவர்கள். ஒரு தீயவன் அந்த பெண்ணை தன்வயப்படுத்த வேண்டுமானால் அவளுடைய உயிர் நிற்கின்ற அந்த நடுநெற்றி பகுதியை பார்த்தால், பார்த்து தன் இச்சையை செலுத்தினால் அந்த பெண் அதற்கு ஆட்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொட்டு வைத்தால் அது என்ன செய்யும் என்றால் பிறருடைய தீய பார்வையை அது வெளிச்செலுத்திவிடும், உள்ளே போக விடாது. அதனாலே தான் நெற்றியிலே பொட்டு வைக்கிறது என்ற ஒரு வழக்கம் வந்தது. எனக்கு இருக்கிற பெரிய ஒரு ஆச்சரியம், நல்லவற்றையெல்லாம் விடுவது விட்டு விடுகிறோம், தீயவற்றை கடுமையாக ஒருவர் செய்தால் மற்றவர் பின்பற்றுவதென்று முடிவு செய்து பின்பற்றுகிறோம். இந்த மரபு மாறாமல் விட்டால் நாம் அடையாளங்கள் இல்லாத மனிதர்களாக போய்விடுவோம்.